செங்குருதி செய்யோனே வங்கோடிய வேணோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க செய்யோன். விக்ரமன் அண்டு கிருபா முனுசாமி பிரச்சனை வந்து நேத்துல இருந்து சோசியல் மீடியால பற்றி எரிந்து வருவதை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அண்டு மோரோவர் அதில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. அந்த திருப்பம் வேற எதுவும் கிடையாது, திரு விக்ரமன் அவர்கள் வந்து அவருக்காக வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. அண்டு மோரோவர் இந்த அலிகேஷனுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அண்டு ஒரு 4-5 பக்கம் கொண்ட, நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள், ஒரு 4-5 பக்கம் கொண்ட ஒரு காதல் கடிதம். காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் அப்படிங்கிற காகிதத்தில் எழுதப்பட்ட ஒரு காதல் கடிதம். அந்த காதல் கடிதம் யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருபா அவர்கள் திரு விக்ரமன் அவர்களுக்கு எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய உறுதலை காதலை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. யாருக்கிட்ட? திரு விக்ரமன் அவர்கள்ட்ட. ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருக்காரு, எடுத்து பகிர்ந்திருக்காரு. பாருங்க, நான் வந்து எவ்வளோ பெரிய நல்லவனாக இருந்தால் கண்ணியமிக்கவர் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லெட்டர் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நான் ரொம்ப நேர்மையானவர் அப்படிங்கிறது வந்து இதிலிருந்தே தெரியுது அப்படின்னு சொல்லி அவர் ஒன்று சொல்கிறார். இன்னொன்று என்னென்னா, ஆமாம், 12 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினது உண்மைதான், அதை திரும்பியும் கொடுத்துட்டேன். இந்த அலிகேஷன்லாம் வந்த டைமில் அவர் திரும்பி ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு, அது வரவேற்கத்தக்கது. அட் எண்ட் ஆஃப் த டே அவர் பணத்தை திருப்பி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது. அண்ட் இதில் என்ன இடிக்குது, அதாவது இந்த லெட்டர் பிரச்சனை இல்லை, இவர் வைத்த ஆதாரங்களில் என்ன இடிக்குது, அவங்க வச்ச ஆதாரங்களையும் நிறைய இடிக்குதுன்னு கூட வச்சுக்கலாம். அதே போல் இவர் வச்ச ஆதாரங்களில் என்ன இடிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த லெட்டரில் வந்து லண்டன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. லண்டன்னு போட்டு டேட்லாம் போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 4-5 பக்கத்தில் வந்து ஒரு லெட்டர் எழுதி வந்திருக்கு. அந்த லண்டன்ல இருந்து இவருக்கு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னா, லெட்டரோட சேர்த்து அந்த லண்டன்ல இருந்து உங்களுக்கு வந்திருக்கும்ல ஒரு கவர், அந்த கவரையும் ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தீங்க அப்படின்னா, ஆமாப்பா, இந்த லெட்டர் வந்து கிருபா முனுசாமிட்ட இருந்து லண்டன்ல இருந்தாப்பா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அதாவது 1980களில் 1990களில் இது மாதிரியான ஒரு எவிடன்ஸ் அப்படின்றத நம்ம வந்து ஒரு கேரண்டீடாக எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, அப்போ வந்து பெருசாக டெக்னாலஜி வளர்ச்சி அடையலை. ஹானஸ்டாக சொல்லணும்னா அதான், பெருசாக டெக்னாலஜி வளர்ச்சி அடையலை. வளர்ச்சி அடையாத காலகட்டத்தில் தபால் துறை அது என்ன சொல்றது, இந்த மாதிரி வந்து லெட்டர் அனுப்பிக்கிறது, நலம் நலமறிய ஆவல் அப்படின்னு சொல்லி முகம் தெரியாமே காதலித்து லெட்டர்ல நம்ம காதல் கோட்ட படத்தெல்லாம் பார்த்துருப்போம், அந்த டைம்ல லெட்டர் எழுதியிருப்பாங்க. இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்து உச்சம் தொட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவங்க டைப் பண்ணி, அதாவது தமிழில் டைப் பண்ணி இவருக்கு எதர் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கலாமா, இல்லை உக்காந்து எழுதி, அதாவது மூட்டைப்பூச்சி கடித்தவுடன் அதை எடுத்து போட்டு குத்தவும், சாகவில்லை என்றால் மாங்கு மாங்கு என்று குத்தவும் அப்படிங்கிற மாதிரி இவங்க உக்காந்து தமிழில் லெட்டர் எழுதி அதுக்கப்புறம் அது வந்து பிடிச்சி அதை கொண்டு போய் வந்து ஒரு கொரியரில் போஸ்ட் பண்ணி எவ்வளோ பெரிய நேரம் விரையும். அப்போ தமிழில் உட்காந்து டைப் பண்ணாமா, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டோமா, டைப் பண்ணாமா, இமெயிலில் அனுப்பிச்சி விட்டோமா, இன்னைக்கு வளர்ந்துருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். உடனே என்னப்பா விக்ரமன் வந்து என்ன சொல்கிறா, அவர் சும்மா பொய் சொல்கிறாருங்கிறியா, நேற்று உட்காந்து எழுதிட்டு இன்னைக்கு வந்து அவர் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு மேலே பழி போடுறாருன்னு சொல்கிறியா, அப்படி சொல்ல வரல. அந்த பொண்ணு வெளியிட்ட ஸ்க்ரீன்ஷாட்டில் அதுவுமே விவாதிக்கப்பட வேண்டியது தான். இவர் காட்டக்கூடிய லெட்டருமே சோதனைக்கு உட்படுத்த வேண்டியது தான். ஸோ இது சோதனைக்கு எங்கே உட்படுத்தணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அது ஒரு கோர்ட்டில் போய் அது நிரூபணம் ஆகணும். அதாவது தவறு இவங்க செஞ்சுருக்காங்களா இல்லை அவங்க செஞ்சுருக்காங்களா அப்படின்னு. ஆனால் இதில் ஒரு உண்மை வந்து புலப்பட்டிருக்கு. அது என்ன உண்மை அப்படின்னா, இவர் வந்து அந்த பெண்ணிடம் வந்து பணம் வாங்கியது உண்மை, அந்த பணத்தை வந்து திருப்பியும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத வந்து அவரே சொல்லியிருக்காரு, விக்ரமன் அவர்களே சொல்லியிருக்காரு. இதை வந்து இவங்க கொடுத்து இவர் வைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு விடயத்திற்கு கிருபா முனுசாமி தரப்புலேருந்து என்ன வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனக்கு வந்து நம்ம இவங்க ரெண்டு பேருடைய பெர்சனலை கொண்டு வந்து சோசியல் மீடியாவில் போட்டு இவரை அவங்களும் எனக்கு நம்ம அது நல்லா சரின்னு தோணலை. அது அவங்களுக்குள்ளே பேசி முடிச்சிருக்கணும், இல்லை அதுக்கும் மேலே முடியாது அப்படின்னா கோர்ட்டுக்கு அவங்க போயிருக்கலாம். அஃப்கோர்ஸ் அவங்க லண்டனில் இருக்காங்க, அது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இவங்க கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லி அலைஞ்சு இவங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை வந்து எடுத்து சொல்லி விக்ரமன் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போகிறாங்களா, இல்லை இது இப்படியே கடந்து போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் கிருபா முனுசாமி அவர்களுடைய பல ஆண்களோட இருக்கக்கூடிய புகைப்படங்களை வந்து எடுத்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு, இல்லை பாருங்கள் இந்த பெண் வந்து நிறைய ஆண்களோட இந்த மாதிரி தான் வந்து க்ளோஸாக இருந்து ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க, இது நாளைக்கு எந்த ஆணுக்கு வேணாலும் நடக்கலாம். எனக்கு புரியல, நிறைய பேரோட ஃபோட்டோ இருக்குது ஓகே, ஆனால் விக்ரமனோட மட்டும்தானே
உள்ள பனியனோட வீடியோ கால் பேசின ஸ்கிரீன்ஷாட் இருக்கு, வேற எந்த ஆண்களையோடையாவது அவங்க வந்து பனியனோடைய இல்லை சட்டை இல்லாமே பேசின ஸ்கிரீன்ஷாட் இருக்கா? சும்மா பேசினா விதண்டவாதம் பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். ஸோ இன்னொருத்தரோட பெர்சனலை பற்றி நம்ம இந்த இடத்துல பேசுறது வந்து அது எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக தான் இருக்கு. பட் இது எல்லாரும் பேசும்போது இருதரப்புலையுமே யோசிச்சு பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. ஸோ இதை வந்து சோசியல் மீடியாவில் போட்டு பெருசாக்கி பூதாகாரப்படுத்தி, ஏன்னா இது அரசியலாக்கப்பட்டுரும், அவர் வந்து ஒரு கட்சியில் இருக்கார், அப்போ அவருடைய கட்சிக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடியவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை கையில் எடுத்து விக்ரமனுடைய பொலிட்டிக்கல் கரியரை காலி பண்ணுறதுக்கு அவங்க என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறது, முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா, இப்போ கிருபாமனுசாமி பொய் சொல்கிறாங்க அப்படின்னா ஹீ மஸ்ட் கோ ஃபார் த டிஃபமேஷன் கேஸ். விக்ரமன் அவர்கள் டிஃபமேஷன் கேஸ்க்கு போல லீகலி ஃபைல் பண்ணலை அப்படின்னாலே இது வேற மாதிரி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். விக்ரமன் அவர்கள் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே கிருபாமனுசாமி மேலே டிஃபமேஷன் சூட் போயிட்டாரு, கோர்ட்டு கேஸு லீகலாக போயிட்டாரு அப்படின்னா அவர் பக்கம் நியாயம் இருக்கும். ரெண்டில் யாராவது ஒருத்தர் போய் தான் ஆகணும். இதர் கிருபாமனுசாமி இதில் யார் முதல்ல போகிறாங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. கிருபாமனுசாமி போகணும் இல்லாட்டி விக்ரமன் போகணும். இந்த சோசியல் மீடியா விளையாட்டை தயவு செஞ்சு விளையாடாதீங்கன்றது தான் என்னுடைய பார்வை. கிருபாமனுசாமி ஆவார் இருந்தாலும் சரி, விக்ரமன் ஆவார் இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே சோசியல் மீடியா விளையாட்டை தயவு செஞ்சு விளையாடாதீங்க. ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போங்க, ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் போங்க, போங்க, அது உங்கள் பிரச்சனையை அங்கே முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சேயம்.